ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம டிராஃப்டிங் ஆஃப் வேஸ்ட் பேண்ட் பிளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ப்ரீவியஸாக நம்ம வந்து பேக் சைட் ஆஃப் த பிளவுஸ் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதே வந்து நம்ம டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா திருப்பியும் மெஷர் பண்ணி கூட எடுத்துக்கலாம், பட் அது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ்னால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கூட ஒரு ஈஸி மெத்தட் தான். நான் இங்கே வந்து என்னென்ன அப்படியே வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன்னா, நெக் பார்ட் அதாவது ஷோல்டர் பார்ட், அந்த ஸ்ட்ராப் பார்ட்டு, அப்புறமா நெக் பார்ட்டா லைக் ஈக்குவல் ஹாஃபாக எடுத்துருப்போம்ல பேக் சைடில், அதை வந்து நான் இங்கே மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சமயம் நான் வந்து ஆர்ம் ஹோலையும் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்து சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஆர்ம் ஹோல், பட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சேம். அதே மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். அப்புறமா இங்கே வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நான் யூ ஷேப் நெக் கொடுக்க போகிறேன். பேக் சைடு வந்து நான் ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுத்துருக்கேன். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நான் அதே ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுக்கலாம், பட் கஸ்டமர் வந்து எனக்கு யூ ஷேப் நெக் வேணும் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே சமயம் பேக் சைட் கம்பேர் பண்ணால் ஃப்ரண்ட் சைட் வந்து நெக் வந்து கொஞ்சம் ஒரு 1 inch வந்து டீப்பராக இருக்காது, கொஞ்சம் ஹையராக இருக்கும். பேக் சைடு வந்து 7 inchனா ஃப்ரண்ட் சைடு வந்து அவங்க 6 inch கேட்டாங்க. ஸோ 6 inch வச்சு நான் யூ ஷேப் நெக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறமா இங்கே அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு என்ன டிஃப்ரென்ஸ்னால் பின்னாடி வந்து கஸ்டமர் எனக்கு 1 inch வந்து லூஸாக வேணும்னு கேட்டாங்க. ஸோ 1 inch லூஸ் வச்சேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் என்னன்னா, நம்ம 1 inch அதே லூஸ் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும், அப்புறமா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. பேக் சைடு வேணால் நம்ம லூஸாக வச்சுக்கலாம், ஏன்னா அது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி லூஸ் வச்சுக்கலாம். பட் ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா 1/2 inch தான் நம்மளுக்கு லூஸ் வரும், ஸ்டாண்டர்ட் லூஸ். அதுதான் இங்கே வந்து நம்ம இப்போ சப்போஸ் 40 inch செஸ்ட் ரவுண்ட்னா 40 ÷ 4 வந்து 10 வரும். ஸோ 10 அதுலேருந்து ஒரு 3/4 எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ 3/4 ஏன் எக்ஸ்ட்ரா வைக்கிறோன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு டாட் பிடிக்கும், அந்த டாட் வந்து 1/2 inch. அந்த 1/2 inch வந்து அந்த 3/4 ஹாஃப் இன்ச் போயிடுச்சுன்னா 1/2 inch தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 1/2 inch தான் நம்மளுக்கு ஆக்சுவல் கணக்கு. அப்புறமா அங்கேருந்து இப்போ ஷோல்டர்லேருந்து ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து நம்ம வந்து பஸ் பாயிண்ட், அப்புறமா அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். பஸ் பாயிண்ட் அண்ட் அண்டர் பஸ்ட் வந்து நம்ம கேல்குலேஷன் பிரகாரம் பண்ணலாம். நான் வந்து இதை முன்னாடியே ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட் ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து பஸ் பாயிண்ட்டும் அண்டர் பஸ் பாயிண்ட்டும் மார்க் பண்ணோன்னே பஸ் பாயிண்ட் கிட்ட 1/4 ஆஃப் பஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 1 cm லூஸ் விடணும். அதே சமயம் வேஸ்ட் ரவுண்ட் வந்து 1/4 ஆஃப் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ செஸ்ட் ரவுண்டையும் பஸ் ரவுண்டையும் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட எவ்வளோ இன்ச் எக்ஸ்ட்ரெஸாக இருக்கோ அந்த இன்ச்சை வந்து நம்ம டாட்டா பிடிச்சி எடுத்துக்கணும். ஸோ அதை தான் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஹூக் பார்ட் கிட்டேருந்து 3.5 inch ஸ்டாண்டர்ட் இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு 2.5 inch எக்ஸ்ட்ரா வருது. ஸோ 1.1 ஈச் சைடு மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த கேல்குலேஷன்ஸும் வேணாம், ஜஸ்ட் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட், பஸ் ரவுண்ட், அண்டர் பஸ் ரவுண்ட் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து சைட் சீம் அலவன்ஸ் வந்து நான் 1.5 inch விட்டுக்கிறேன். சேம் பேக் சைடில் நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். இப்போ பேக் சைட் 1 inch கொடுத்துருந்தோன்னா ஃப்ரண்ட்லேயும் நம்ம 1 inch தான் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து ஹூக் அண்ட் ஐபாட்டுக்கு நான் 1 cm கேப் விட்டுருக்கேன். 1 cm தாராளமாக போதும். இதுக்கு மேலே எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூஸ்னஸ் வந்துடும், 1 cm நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா நான் வந்து ஹூக் அண்ட் ஐபாட் கிட்ட ஒரு டாட் பிடிக்கிறேன். அது வந்து 1/2 inch நம்மளுக்கு வந்து டோட்டலாக 1.5 inch வரும் அந்த டாட். ஸோ அந்த டாட்டை பிடிச்சி எடுத்துக்கணும். அங்கே வந்து நம்மளுக்கு மெயின் டாட் அதாவது சென்டர் டாட் கிட்டேயும் அந்த ஹூக் அண்ட் ஐபாட் டாட் கிட்டேயும் நம்மளுக்கு வந்து 1 inch கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் கப் ஷேப் நீட்டாக வரும். அப்புறமா வந்து ஆர்ம் ஹோல் டாட் வந்து நான் இங்கே 1/2 inch, அப்புறமா அங்கேருந்து 1 inch கேப் விட்டு நான் வந்து டாட் லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இங்கே வந்து ஆர்ம் ஹோல் டாட் கிட்டே வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைட் டாட் மார்க்கிங் எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கல, அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டை வச்சு
நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4 இன்ச் 4 இன்ச் சைடில் பிடிச்சி டோட்டலாக 1/2 இன்ச் பிடிச்சி அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த 1/2 இன்ச் வந்து அந்த 3/4 இன்ச் நம்ம ஈஸ் விட்டுருக்கோம்ல அந்த ஈஸ்லேயே நம்மளுக்கு போயிடும். அப்புறமா 1/4 இன்ச் தான் நம்மளுக்கு ஆக்சுவல் எக்ஸாக்டாக இருக்கிற ஈஸ் அலவன்ஸ். இதை வந்து நம்ம பண்ணிட்டு இங்கே வந்து ஆர்ம் மெஷர்மெண்ட் என்னன்னா நம்ம பேக் சைடு ஆர்ம் கொடுத்த மாதிரியே ஆர்ம் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஆர்ம் ஹோல் இருக்குல்ல அங்கே வந்து நம்ம 1/4 இன்ச் உள்ளே வந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்ம் ரவுண்டாக மெஷர் பண்ணி பார்க்கணும். சேம் அதே தான், பின்னாடி நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணமோ முன்னாடியும் மெஷர் பண்ணும். முன்னாடி என்னென்னா நம்மளுக்கு வந்து 3/4 எக்ஸ்ட்ரா வரணும். இப்போ 9னா 9 3/4 வரணும், 10னா 10 3/4, 8னா 8 3/4. ஏன்னா 3/4 வந்தால் நம்மளுக்கு அந்த 1/4 இன்ச் அப்புறமா எக்ஸ்ட்ரா இது வரும். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். அப்புறமா கீழே வந்து நம்ம பேண்ட் கொடுக்க எவ்வளோ வேணுமோ அந்த 1/2 இன்ச் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது நம்மளுக்கு அந்த கப் ஷேப் வர மாதிரி பார்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 இன்ச் வந்து ஆம் பார்ட் கிட்ட, அதாவது ஹூக் அண்ட் ஐ பார்ட் கிட்ட கொடுத்துருக்கேன். அப்புறமா இன்னொரு சைடில் வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கப் ஷேப் வந்து நீட்டாக உங்களுக்கு அப்படியே உட்காரும். இங்கே சைட் சீம் அலவன்ஸ் வந்து நான் 1 சென்டிமீட்டர் ஓவராலாக கொடுத்துருக்கேன். ஸோ 1 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அதே மாதிரி இங்கே பேக் சைடையும் 1 சென்டிமீட்டர் விட்டுருப்பீங்க, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் 1 சென்டிமீட்டர் விட்டிங்கன்னா ஓகே. இதே நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு 1 சென்டிமீட்டர் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். பட் 1/2 இன்ச் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் 3/4 ப்ளவுஸ்லேயே வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் 1 சென்டிமீட்டர்லேயே ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போக போக உங்களுக்கு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் தெரியும். நீங்கள் பார்த்தாலே இது 1 சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி எட்ஜஸ் ஃபினிஷிங்லாம் நீட்டாக பண்ணணும். ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் ப்ளவுஸ்லேயே வந்து எட்ஜஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இல்லைனாலும் உங்கள் எட்ஜ் ஃபினிஷிங் வச்சே உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு. நான் இங்கே வந்து கஸ்டமைசேஷன் பார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்கே நான் என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் சொல்லி தந்தாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இதே நான் வந்து ஸ்டாண்டர்டாக சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு புரியாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் நான் கட் பண்ணி முடித்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் எப்படி ஃபிட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு கூட அதை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.